டெம்பரரியா கொடுக்கக்கூடிய வேக்ஸ் இது இருக்காது. நம்ம இதே மாட்டிடலாம். இது வந்து சும்மா டெஸ்டிங் இப்போ இங்க ஒரு ரோல் இருக்கும், இது வந்து எம்டி மேல இருக்குது, இது வந்து ஓகேங்களா. இதை எப்படி ரிலீஸ் பண்றதுன்னா பாருங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட் பக்கம் தள்ளி எடுத்தோம் புரிஞ்சுங்களா. லெஃப்ட்ல இருந்து ரைட் பக்கம் எடுத்து இது பண்ணிடுறோம் ஓகே. எடுத்துட்டு வந்த அந்த எம்டியை வந்து இங்க ஸ்டிக்கர் கரெக்டா ஒட்டுறீங்க ஓகேவா. ஒட்டிட்டோம், ஒட்டிட்டு அப்படியே ரொட்டேட் ரொட்டேட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து எது ஸ்ட்ரகிள் இல்லாம கரெக்டா வந்து உங்களுக்கு ஆகுதான்னு பாக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு கவனமான விஷயம் என்னன்னா, இது மேட் பினிஷ், இது உள்ள வந்து ஷைனிங் இருக்கும், ஷைனிங்னா பல பலன்னு இருக்கும், அது வந்து உள்வாட்டம் தான் இருக்கும். இதுதான் வந்து இதுல இருக்கிற இங்கு தான் அந்த லேபிள்ல போயிட்டு பஞ்ச் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்க. நான் இது பண்ணும் போது எனக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது புரியுதுங்களா, ரொட்டேட் ஆகணும். ஏதாவது பிரிண்ட் கொடுக்கும் போது ரிபன் வெளியில வந்துச்சுன்னா நம்ம தான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும் அர்த்தம். அப்ப வந்து அதை லாக் ரிலீஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும் ஓகேவா. இது வந்து இதுல வரக்கூடிய சாம்பிள் பிரிண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, இது பாத்தீங்கன்னா சென்சாரு, இந்த ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அந்த பேப்பர் வந்து ஃப்ரீயா ஆகுறதுக்கு. ஆமா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம வந்து லேபிள் செட் பண்ணிடலாம். இது புரிஞ்சுல, மேல எம்டி அந்த ஸ்டிக்கர் மேல வச்சிருங்க, எம்டில அப்படியே ஒட்டிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணும் போது
நம்மளுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இது வந்து எஜெக்ட் ஆகி கீழே வரக்கூடாது, கரெக்டா அந்த ரொட்டேஷன்லயே இருக்கணும். ஏன்னா இது வெயிட் இல்லையா, இந்த வெயிட்டை வந்து அந்த லாக்ல இருக்கணும். அது இப்படி கோணலா இருந்துட்டாலோ இல்ல எப்படி ஆனாலும் உங்களுக்கு எரர் லைட் அடிக்கும். கிடையாது எனக்கு ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு ஸ்னாப் எடுத்து போடுங்க நான் சொல்றேன் சொல்றேன் இல்ல இல்ல இப்பதைக்கு நான் சொல்றேன். ஆ சரிங்க சார். ஆ சரி இது சும்மா ஓல்டர்தான் இருக்கு ஓகேங்களா, அந்த இது கிரிப்பா ரொட்டேட் ஆகிறதுக்காக வைக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல அப்படியே வச்சுட்டீங்கன்னா இது ஃப்ரீயா வந்துடும். ஓகே, நீங்க கவனிக்க வேண்டியதை இது உள்ள பாத்தீங்கன்னா பேப்பர் உள்ள இன்செர்ட் பண்ணி ராடு ராடு இருக்கு, இந்த ராடுக்கு மேல வந்துட கூடாது, கீழே வந்துடும். ஓகேங்களா, அப்ப வந்து இங்க பாருங்க இப்படி வரும். ரைட் ரைட், அந்த சென்சார்ல உள்ள இன்செர்ட் பண்ணுங்க. ஆ அத பாருங்க, ஃப்ரீயா இன்செர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகேவா, இப்போ அந்த சென்சாரோட மிடில்ல வச்சிரறேன் நான். ரொம்ப லூசாவும் இருக்க கூடாது, இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குல்லையா அதே மாதிரி ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்ஸா வரணும். ஆமா, அது ஆடவும் கூடாது ஆனா அதே டைம் டைட்டாவும் பிடிக்க கூடாது. ஆமா ஓகேவா, சரி. இப்ப வந்து சென்சார் நடுவுல வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு. பிரிண்ட் ஆகுறது எதுல இருந்து பிரிண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். சில இதுல என்ன ஆகும், கரெக்டா ஆகாது, அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் கரெக்டா செட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம பவர் கொடுத்து இங்க வந்து லைட் வந்து கிரீன் லைட் ஏரியா, ரெட் லைட் இருந்துச்சுன்னா நம்ம உள்ள ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கிரீன் லைட் எரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, ப்ராப்பரா செட் பண்ணிருக்கோம் அர்த்தம். ஓகேவா, இப்ப லாக் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பின் உங்களுக்கு தெரியல, மவுஸ் மாத்திர மாதிரி தான். இங்க போயிட்டு பவர் பின் இந்த பின்னுக்கு நேரா வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் வந்துடும். அதே மாதிரி டேட்டா கேபிள், நார்மல் பிரிண்டர்ல எப்படி மாத்துவீங்களோ அதே சேம் தான். இது வந்து அதுக்கப்புறம் கீழே கூட வச்சுக்கோங்க, ஏன்னா இது எப்பயா தான் ஒர்க்கு, ரெகுலர் ஒர்க் கிடையாது, இதுதான் உங்களுக்கு ரெகுலரு. ஓகே, வெளியே செக் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பண்ணுங்க. அப்படி பவரை சொல்லாங்க, பவர் பவர் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ பவர் போட்டோடனே ரெட் லைட் இல்லாமல் வெறும் க்ரீன் லைட் எரியுது, அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் வந்து ஃபீட் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஃபர்ஸ்ட் டைம் எம்டி தள்ளும். ஓகேவா, எம்டி தள்ளும், தள்ளிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கீழ்ச்சிங்கன்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், கேலிப்ரேட் ஆகும்.